இன்று புதன்கிழமை எரிபொருளை பெற்றுக் கொள்ளக்கூடிய இடங்கள் முழுமையான விவரம் வெளியீடு. கையை விரித்த மத்திய வங்கி, அதிருப்தி தகவலை வெளியிட்ட அமைச்சர். அரசாங்கத்திடம் அவசர கோரிக்கை விடுத்த அனுர. விமானம் புறப்படுவதற்கு சற்று முன்னர் பலவந்தமாக இறக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட இளைஞன். கோட்டாவிற்கு எதிராக பிரித்தானியா அதிரடி நடவடிக்கை. இன்று எரிபொருளை பெற்றுக் கொள்ளக்கூடிய இடங்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் விவரங்கள் வெளியாகியுள்ளது. இதன் அடிப்படையில் உந்துளிக்கு 4 லிட்டர், முச்சக்கர வண்டிக்கு 5 லிட்டர், ஏனைய வாகனங்களுக்கு 20 லிட்டரும் எரிபொருள் விநியோகிக்கப்பட உள்ளது. வாகனத்தின் பதிவு இலக்கத்தின் கடைசி எண் 0 அல்லது 1, 2 இருந்தால் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளிலும், கடைசி எண்கள் 3, 4, 5 இருந்தால் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும், கடைசி எண்கள் 6, 7, 8, 9 இருந்தால் திங்கள் புதன் வெள்ளிக்கிழமைகளில் எரிபொருளை பெற்றுக் கொள்ள முடியும். ஆகஸ்ட் மாதத்திற்கு தேவையான டாலர்களை பெறுவதில் சவால்கள் உள்ளதால் எரிபொருள் இறக்குமதியிலும் தடைகள் வரலாம் என அமைச்சர் காஞ்சத விஜயசேகர் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் மாதத்திற்கு தேவையான எரிபொருளை கொள்வனவு செய்வதில் பலத்த சவால் இருப்பதாக எரிசக்தி அமைச்சர் காஞ்சத விஜயசேகர் குறிப்பிட்டுள்ளார். மாதம் ஒன்றுக்கு எரிபொருள் கொள்வனவு செய்ய 500 to 600 மில்லியன் டாலர்கள் தேவை. 200 மில்லியன் டாலர்களை மத்திய வங்கி வழங்குகிறது. மீதியை நாம் வங்கி மற்றும் ஏற்றுமதியாளர்களுமே பெற வேண்டும். அது மிக கடினமானது. அதனால் நாம் அவரது இறக்குமதியை 200 மில்லியன் டாலர்களுக்கு கட்டுப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். காலிமுக திடல் போராட்டக்காரர்களை கைது செய்வதையும் ஒடுக்குவதையும் நிறுத்துமாறு மக்கள் விடுதலை முன்னணி இன்று அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளது. காலிமுக திடலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களின் பிரதிநிதிகளுடன் பெல்வத்தையில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அந்த கட்சியின் தலைவர் அன்றுகுமார் திசாநாயக் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி செயலகத்தை கையளிப்பதாக உறுதியளித்த போதிலும் போராட்டக்காரர்கள் மீது கடுமையான தாக்குதலை கட்டவிழ்த்து விடுவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆயுதப்படைகளை பெற்றுக்கொண்டார். ரணிலை ஜனாதிபதி ஆக்குவதற்கு வாக்களித்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை திருப்திப்படுத்தவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர் கூறினார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமானத்திலிருந்து குடிவரவு அதிகாரிகளால் கீழிறக்கப்பட்ட இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலைய அதிகாரிகளால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 13ஆம் தேதி இலங்கை தொலைக்காட்சி குழு தாபனத்தின் ஒலிபரப்பு நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்த முயன்ற தனிஸ் அலி என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் துபாய் செல்ல முயற்சித்த போதே கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்தார். அவருக்கு எதிராக நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். போர்க்குற்றங்களுக்காக முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்யவும் அவரது கடவுச்சீட்டை பறிமுதல் செய்யவும் அவர் மீதான நம்பத்தகுந்த குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்தவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஷார்வெல் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பிரித்தானிய கன்சர்வேட்டிவ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழர்களுக்கான அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற குழுவின் தலைவருமான எலியட் கோர்பன் இதனை கேட்டுக் கொண்டுள்ளார். சிங்கப்பூர் சட்டம் அதிபருக்கு அவர் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் இதனை கேட்டுக் கொண்டுள்ளார். ஜெனிவா உடன்படிக்கையின் கடுமையான துஷ்பிரயோகங்களுக்கு உலகளவில் அதிகார வரம்பை பயன்படுத்துவதற்கு சிங்கப்பூருக்கு விருப்பம் உள்ளது என்பதை நாங்கள் விரும்புகிறோம் என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். இன்று புதன்கிழமை எரிபொருளை பெற்றுக் கொள்ளக்கூடிய இடங்கள் முழுமையான விவரம் வெளியீடு. கையை விரித்த மத்திய வங்கி, அதிருப்தி தகவலை வெளியிட்ட அமைச்சர். அரசாங்கத்திடம் அவசர கோரிக்கை விடுத்த அனுர. விமானம் புறப்படுவதற்கு சற்று முன்னர் பலவந்தமாக இறக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட இளைஞன். கோட்டாவிற்கு எதிராக பிரித்தானியா அதிரடி நடவடிக்கை.